வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை கொடுத்துக்கிட்டு வர்றோம் நிறைய அன்பர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எங்கள் என்னை சிபாரிசு பண்ணுறீங்க நிறையா மாதிரி ஜாதகம் வித்தியாசமாக அவர் பார்க்குறாரு பாருங்கன்னு சிபாரிசு பண்ணுறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி இது நான் சமீபத்தில் இலங்கை பயணத்தில் இப்போ நான் கொழும்பில் பார்த்த ஒரு ஜாதகம் இவர் வந்து ஜாதகத்தை கொடுத்த உடனேயே நான் எப்பயுமே உடனே நானே பதில் சொல்லிடுறத அவங்கள எதுவும் கேட்குறதில்ல என்கிட்ட பார்த்த அன்பர்களுக்கு தெரியும் எப்படி பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த ஜாதகத்தை வாங்கின உடனே ஐயா ஏதாவது வீடு கட்டுறதுக்கு லோன் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா பேங்க் ஆஃப் ஹட்டன் பேங்க்கில் ட்ரை பண்ணுறீங்களா இல்லைன்னா மக்கள் வங்கி இல்லைனா சம்பத் பேங்க்கில் ட்ரை பண்ணுறீங்களா ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வங்கியை நம்ம சொல்லணும் ஸோ நான் எங்கேயும் வெளியில் பிரயாணம் செஞ்சால் நிறைய பேர்களை பார்த்துட்டே போவேன் அந்த பேர்களை அந்த பிளானட்டோட லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி அந்த அனுபவம் உண்டு இலங்கையில் ஹட்டன் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது அதே மாதிரி சம்பத் பேங்க் இருக்குது மக்கள் வங்கின்னு ஒரு பேங்க் இருக்குது ஸோ இந்த பேங்க்கில் ஏதாவது லோன் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு பேங்க் ஆஃப் ஹட்டனும் எனக்கு ஓகே பண்ணிட்டாங்க சம்பத் பேங்க்கும் எனக்கு தரேங்கிறாங்க மக்கள் வங்கியும் தரேங்கிறாங்க இதில் எந்த பேங்கில் லோன் வாங்கலாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு நான் சொன்னேன் ஹட்டன் பேங்க்கில் லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் லோன் கட்ட முடியாது சம்பத் பேங்கு இல்லை மக்கள் வங்கி இதில் வாங்குங்க அப்படின்னு ஏங்க ஐயா அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவருடைய பிறந்த கால செவ்வாயை நிகழ்கால சனி பார்க்குறாரு செவ்வாய்ங்கிறது கட் பண்ணுறது வெட்டுறது ஒட்டுறது உடைக்கிறது எல்லாமே செவ்வாய் அப்போ சனிங்கிறது கடன் செவ்வாய்கிறது ஹட்டு அதே மாதிரி எங்கள் புதன் இருக்குது புதன் வங்கி ஸோ ஹட்டன் பேங்கில் கடன் வாங்கினா அவர் கடன் கட்ட முடியாது போராட்டம் டார்ச்சர் ஆயிரும் சரி சனி புதன் சம்பத்து சனி புதன் மக்கள் வங்கி சனி மக்கள் புதன் பேங்க்கு ஸோ மக்கள் வங்கி சனி புதன் தான் சம்பத்து ஸோ சம்பத் பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கினா ஈஸியாக கட்டிடலாம் ஏன்னால் நீங்கள் ஹட்டன் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா அந்த செவ்வாய் போய் சூரியனை தொடுது சனியும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை பார்க்குது நிகழ்கால சனியும் ஸோ நிகழ்கால பிரசன்னமே உங்களுக்கு அங்கே வாங்க வேண்டாம்னு சொல்லுது வாங்கினா போராட வந்துடும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பதியை பன்னெண்டில் போராட்டம் வந்துடும் அந்த சொத்து விரையமாயிரும் அதனால் அது பேங்க் எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் ஹட்டன் பேங்கில் வாங்காதீங்க சம்பத் பேங்கில் வாங்குங்க இல்லைனா மக்கள் வங்கியில் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்கள்லாம் அவருக்கு சொன்னோம் ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னுடைய பரிகார முறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறை நம்ம சொன்னோன்னே அவங்க எப்படிங்க நீங்கள் ஹட்டன் பேங்க்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் இருந்து இந்தியாவிலேருந்து வர்றீங்க ஹட்டன் பேங்க்குன்னு சொல்கிறீங்க நான் அடிக்கடி இலங்கை பிரயாணம் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிறையா லொக்கேஷன்ஸும் நிறையா அந்த ஏரியா அந்த வங்கி பெயர்கள் எல்லாமே தெரியும் இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா அங்கே மலையகம்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே வந்து இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல்னு டேரெக்டாக சொல்லுவோம் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு யாரும் சொல்கிறது இல்லை அங்கே மலையகம்னு சொல்லுவாங்க அங்கே எடுத்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா லொக்கேஷனும் எனக்கு தெரியும் நுவரலியா கண்டிதான் அடி வரும் கண்டி அவிஷா விலை பண்டார விலை பதுளை அதே மாதிரி நுவரலியா ஹட்டன் இப்படி எல்லா லொக்கேஷன் தெரியும் அபுதலை அந்த மாதிரி எல்லா இடமும் தெரியும் தெரிஞ்சு அங்கே நிறைய ஹாரஸ்கோப் பார்க்கும்போது அவங்க பெர்த் பிளேஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்து பார்த்தே நிறையா நாலேஜ் அதே மாதிரி நிறையா கொழும்பு ட டவுனுக்குள்ளே நிறையா சுற்றும் பொழுது அந்த பேங்க்குகளெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ ஹட்டன் அப்படின்னா செவ்வாய் சனி இப்படியே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் எனி டைம் அந்த மாதிரி யோசிக்கிறனால அந்த பேர் எடுக்கிறது ஈஸியாக வந்துடுது ஸோ அவர் அதை வந்து நான் பிளானட்டுக்கு பயன்படுத்திட்டேன் அவ்வளோதான் ஹட் பண்ணுறது அப்படின்னா செவ்வாய் தான் ஆயுதம் வெப்பன் அப்போ இந்த சனி செவ்வாய் அங்கே பார்த்ததுனால நிகழ்கால சனி அதை பார்க்குறதுனால ஸோ ஹட்டன் பேங்கில் கடன் வாங்கினா அவரால் கௌரவமாக தப்பிக்க முடியாது ஸோ சம்பத் பேங்கும் மக்கள் வங்கியிலும் கடன் வாங்கினா அவர்களால் கடன் கட்ட முடியும் அப்படின்னு அவருக்கு தீர்வு சொன்னோம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்